எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 12-13 தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம். முதல் நடப்பு நிகழ்வு, ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி பிறந்த தினம் பிப்ரவரி 12, 1824. இவர் வந்து பஞ்சாப்ல ஆரிய சமாஜம் அப்படின்ற அமைப்பை தோற்றுவிச்சாரு. இவருடைய சிறப்பு வாய்ந்த புத்தகத்தினோட பேர் என்னன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற புத்தகம். இவருடைய ஃபேமஸான முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது தான் தயானந்த சரஸ்வதியினுடைய கூற்று. அடுத்து ரெண்டாவது நடப்பு நிகழ்வு, நைட்டிங்கேல் என அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு பிறந்த தினம் பிப்ரவரி 13, 1879. இவங்க வந்து இந்தியாவினுடைய முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றாங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முதல் பெண் ஆளுநராக இவங்க தான் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து மூணாவது நடப்பு நிகழ்வு, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவு பிப்ரவரி 11 தேதி வெளியிடப்பட்டுச்சு. அதன்படி சட்டப்பேரவையில் மொத்தம் 70 தொகுதி இருக்குது டெல்லியில். அதில் ஆம் ஆத்மி 62 தொகுதியிலையும் பாஜக வந்து 8 தொகுதியிலையும் வெற்றி பெற்றுச்சு. அதன் மூலமாக அறுதி பெரும்பான்மை பெற்று மூன்றாவது முறையாக ஆம் ஆத்மி வந்து பதவியேற்குது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து 1 தொகுதியில் கூட வெற்றி பெறல. அடுத்து நாளாக நடப்பு நிகழ்வு, செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் அஜய் தியாகி, இவருடைய பதவிக்காலம் இந்த மாத இறுதியில் வந்து முடிவடையுது. அதை தொடர்ந்து விண்ணப்பங்கள் வந்து மத்திய அரசால் கோரப்பட்டுச்சு. அதன்படி 24 பேர் வந்து இந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாங்க. ஆனால் அஜய் தாகியோட பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்படலாம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது நடப்பு நிகழ்வு, மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய ஜிஎஸ்டி இழப்பீடு 81,043 கோடி. இது வந்து நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் மாதத்திற்கான இழப்பீடாக 81,043 கோடியை வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த தகவலை வந்து மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாகூர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து ஆறாவது நடப்பு நிகழ்வு, தமிழகத்தில் புதிதாக எந்த மாவட்டத்தில் சிஎட் டயர் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏழாவது நடப்பு நிகழ்வு, இந்தியாவின் டயர் தேவையில் 40% உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவினுடைய மொத்த டயர் தேவையில 40% உற்பத்தி வந்து தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் உற்பத்தி செய்யப்படுறதா தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த எட்டாவது நடப்பு நிகழ்வு, உள்ளூர் மக்களுக்கு 75% வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான சட்ட முன்வரைவு தயாரித்துள்ள மாநிலம் கர்நாடகா. இதுக்கு முன்னாடி இந்த சட்ட முன்வரைவை ஆந்திர மாநிலம் நிறைவேற்றினாங்க. அதை தொடர்ந்து கர்நாடக மாநிலமும் அதை நிறைவேற்ற போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்பதாம் நடப்பு நிகழ்வு, உலக சுகாதார அமைப்பால் கரோனா வைரஸ் நோய்க்கு வைக்கப்பட்டுள்ள பொது பெயர் என்னன்னா COVID-19, அதாவது கரோனா வைரஸ் டிசீசஸ் 2019 அப்படின்ற சுருக்கம் தான் COVID-19. அடுத்து பத்தாம் நடப்பு நிகழ்வு, இந்தியாவின் ஜனவரி மாதம் சில்லறை பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னா 7.59% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது நடப்பு நிகழ்வு, 31 வருடங்களுக்கு பிறகு ஓடிஐ போட்டியில் ஒயிட் வாஷ் ஆன அணி எது அப்படின்னா இந்திய அணி. எந்த அணிக்கு எதிராக அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்று கூட ஜெயிக்காமல் 31 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி வந்து இந்த மோசமான சாதனையை பெற்றது. அடுத்து கூடுதல் தகவல் பார்க்கலாம். முதல் கூடுதல் தகவல், தேசிய மீன் வளர்ப்பில் தமிழகத்தினுடைய இடம் எவ்வளோ அப்படின்னா 4வது இடம் வகிக்குது. மொத்தம் தமிழகத்தில் 13 மாவட்டங்கள் வந்து மீனவ மாவட்டங்களாக இருக்கு. அடுத்து ரெண்டாவது கூடுதல் தகவல் பார்க்கலாம், நாட்டின் புது பெயர் மற்றும் பழைய பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். கம்போடியா நாட்டினுடைய பழைய பெயர் என்னென்னா கம்போச்சியா. நெதர்லாந்து நாட்டினுடைய பழைய பெயர் ஹாலந்து. ஜாம்பியா நாட்டினுடைய பழைய பெயர் வடக்கு
டொரீசியா ஜிம்பாவினுடைய பழைய பெயர் தெற்கு டொரீசியா, பெனின் நாட்டினுடைய பழைய பெயர் டொகோமே, சுரினாம் அப்படின்ற நாட்டினுடைய பெயர் வந்து டச்சு கயானா, கானா அப்படின்ற நாட்டினுடைய பழைய பெயர் வந்து கோல்டு கோஸ்ட் அப்படின்றது தான் கூடுதல் தகவல், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.